என் பேர் உஷா. நான் பூந்தவாளியிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு நான் நீட் எக்ஸாம் எழுதினேன், 1 இயர் ட்ராப் பண்ணி எழுதினேன். ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக மார்க் வரவே இல்லை. அப்புறம் ஒரு சகோதரியனால் ஐயா கிட்டே வந்தேன். ஐயா ஜபம் பண்ணார், எந்த கவலைப்படாத, நல்ல காலேஜில் உனக்கு சீட்டு கிடைக்கும்னு சொன்னார். அதே மாதிரி ராமச்சந்திராவில் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அவ்வளோ 5000 பேர் அங்கே எழுதினானே, எனக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் ஐயா ஜபம் பண்ணார், அதே மாதிரி எனக்கும் சீட் கிடச்சிது. சீட் கிடச்சாலும் டொனேஷன், அவ்வளோ டொனேஷன், 10 லேக்ஸ், 20 லேக்ஸ், அவ்வளோ டொனேஷன் இருந்தது. இருந்தாலும் எங்களால் கட்ட முடியல அவ்வளோ காசும். அப்புறம் ஐயா கிட்ட வந்து ஜபம் பண்ணேன், ஐயா அதுக்கெல்லாம் கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும்னு சொன்னார். டொனேஷனே இல்லாமல் நான் பெஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் ராமச்சந்திராக்குள்ளே போனேன். கர்த்தருக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். ஐயா ஜபம் பண்ணதுனால எனக்கு கிடைச்சது. ஐயாவுக்கும் நன்றி. என் பேர் மைக்கேல் ஆனந்த். நான் ராமபுரத்துலேருந்து வரேன், போரூர் பக்கத்தில் இருக்கிற ராமபுரம். ஐயா வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தெரியும். நாங்கள் வந்து மொதல் இங்கே வரும்போது என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, சளி எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும், மூக்கிலேருந்து சளி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு டிசீஸை என்னென்னு போய் பார்த்து டாக்டர்கெலாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இங்கே ஒரு 7 வாரம் தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அப்போது ஒரு 7 வாரம் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ வந்து சுத்தமாக அவனுக்கு சளி பிரச்சனையே கிடையாது. அவனை நாங்கள் வந்து கிண்டலாக சொல்லுவோம், சளி ஃபேக்ட்ரின்னு தான் சொல்லுவோம் அவனை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சீந்திட்டே இருக்கணும் அவனுக்கு, மூக்குலேருந்து வடிஞ்சிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு அற்புதத்தை அப்போ செஞ்சுருக்காரு கடவுள். அதுக்கப்புறம் நாங்கள் மெயினாக இப்போ வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 4 வாரம் தொடர்ந்து வந்திருந்தேன் என்ன ஒரு பிரச்சனைக்காக. இடம் ஒன்று ஊரில் இருந்தது, விற்க முடியாமல் இருந்தது. அது நல்ல விலைக்கு கிருபையாக கடவுள் விற்க கிருபையை பாராட்டினார் அதுக்காக. அது இல்லாமல் நாங்கள் நிறைய விண்ணப்பம் வச்சுருக்கோம், இது வரைக்கும் ஒரு விண்ணப்பம் கூட எங்களுக்கு நிறைவேறலை அப்படின்னு. ஒரு விண்ணப்பம் கூட இல்லை, இது வரைக்கும் நாங்கள் ஒரு 6 விண்ணப்பத்துக்கு மேலேயே வச்சுருக்கோம். வேலையை நல்ல வேலை உயரணும், என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கணும், அது போல் ஒரு விண்ணப்பம் இது வரைக்கும் ஒரு விண்ணப்பம் கூட நடக்கலை. எதுவுமே இன்னும் ஃபில்ஃபில் ஆகலை அப்படின்னு ஒன்றுமே இல்லை. கடவுள் எல்லாத்தையும் கிருபையை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி. அந்த விதே உத்தரம் எசேக்கியேல் 24:24 பத்து போல விஷயத்தை தலைக்க பண்ணாராம். அந்த 23 எழுத்தை கொண்டு ஆவியானவர் மற்றும் பற்று போன விஷயத்தை தலைக்க பண்ணினார் என்று வேத வசனம் சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு பேசியிருக்கிறார், 8 போன்று தலைக்க பண்ணார். அப்போ பற்று போன வாழ்க்கையை தலைக்க பண்ணிவிட்டார். யாருடைய வாழ்க்கையை பற்று போயிருக்கோ அதை ஆண்டு தலைக்க பண்ணிட்டார் என்று வேத சொல்கிறது. அதே போல் யாருடைய குடும்பத்தில் கர்த்தாவை எனக்கு நான் பட்டு போயிட்டேன், எனக்கு வாழ்க்கை இல்லை, நான் கற்று போயிட்டு ஆண்டு சொல்கிறார், பட்டு போன வாழ்க்கையை உதை நான் விருத்தி அடை செய்தேன், ஆசிர்வித்தேன் என்று ஆண்டு சொல்கிறார். ஊரபக்கரபா சங்கரபாதி கரபதியா பட்டு போன அநேகர்களுக்கு குடும்பக்கு திரும்பாந்து பல ஆண்டுகள் குழந்தையில் கற்பை போய் பட்டு போச்சு, குடும்ப வாழ்க்கை கிடையாது. அதை குறித்து ஆண்டு சொல்லுகிறார், பட்டு போல கற்பத்தை அன்னால் பட்டு போய்தான் கற்பு. ஆனால் அவர் செவித்த வேலையிலே கட்டு போன கற்பம் குழந்தை தறிக்கை செய்து சாமல் பிறந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் பல ஆண்டுகளாக திருமணத்துக்காக அலைச பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருமணம் அடுக்கலை, பட்டு போன திருமணம் பட்டு போச்சு. இங்கே வந்தாங்க 7 வாரம். ஐயா எனக்கு வயசு இத்தனை வயசு ஆகி போச்சு, எனக்கு குழந்தை பிறக்கலை, இல்லை எனக்கு திருமணம் அடுக்கலை. அந்த 7 சன்னிபாசத்துக்கு வந்தாங்க. பட்டு போன திருமணத்துக்கு அந்த வாழ்க்கை என்ன ஆச்சு தெரியுமா? பல இடங்கள்ட்ட அலைன்ஸ் வந்தது. திருமணத்துக்கு கண மனைவியை ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் இருக்காங்க. அதேபோல் சகோதரி வந்தாங்க, ஐயா திருமணம் நடந்து 25 வருஷம் ஆகிவிட்டது, கடவுனையும் குடும்ப கற்பம் தெரிகள் சொன்னாங்க. திருநெல்வேலி புலியூருக்கு ராமத்திலேருந்து வந்தாங்க. அப்போ சொன்னால், ஏம்மா வா 7 சனி உபாசத்துக்கு வானேன், அது எல்லாருமே பார்த்துட்டு ஐயா என்ன எனக்கு குழந்தையாதுன்னாங்க. சாரால் நகித்தமாக பார்த்தாங்க, வந்து பாருன்னு சமரசரியன்னு சொன்னால், இங்கே ஒரு வந்துடுற வந்து பார். வரும்போது அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அதான் அதே வந்து 7 வாரம் வந்த உடனே
இந்த திருமணத்தூர் புலியூர் கிராமத்தால் ரெண்டு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ப்பம் பிறக்க தரிக்கலை, கர்ப்பம் இறக்கலை, 25 வருஷம் ஆன கற்பை திறந்து குழந்தை பிறகு செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கற்பம் அடைக்கப்பட்டிருக்க போனால் இந்ததே பட்டு போன கற்பத்தை திறந்தார். அதுதான் எசைக்கியேல் 17 பட்டு போன விருத்தத்தை தள்ள 7 கடத்தில் பட்டு போன விருத்தம் எங்கேயாவது தளர்த்திருக்கா, பட்டு போன செடி எங்கேயாவது தளர்த்திருக்கிறதா, இல்லை பட்டு போன கொடி தளர்த்திருக்கிறதா, பட்டு போன மரம் தளர்த்துக்கா, எல்லாம் உளுத்து தூளாக பயிரும். இதான் உலகத்தில் நடக்கூடிய காரணம். நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது பட்டு போன வாழ்க்கையை ரட்சிப்பார், பட்டு போன ஆசுவாசம் தருவார். நான் பல ஆண்டுகள் தொழில் செய்தேன், இப்போது தொழில் வியாபாரம் இல்லை, ஆசுவாதம் இல்லை, கடையை விட்டாச்சு, நான் கூலி வேலைக்கு போகிறேன்ட்டு ஒரு வந்தார். அப்போ சொன்னார், அவசரப்படாதீங்க சகோதரே, தேவ பண்ணுவோம். 7 வாரம் சனிக்கிழமை வந்தால் அவருக்கு வாசலே ஆண்டு திறந்தார். எப்படி அப்போஸ் நமக்கு 2 உண்பாண்டில் கத்தராலே வாசல் திறக்கப்பட்டது மாதிரி அவர் வந்து ஒரு கடையை ஆரம்பிச்சுதான், சின்ன கடை. அவர் அதுக்காக தெவித்த வேலையில் பட்டு போன தொழிலை ஆசுபத்தி தலைக்க பண்ணினார். இப்போ அவர் தலை தோங்கி தெளிவு தோங்கி பார்த்து அதே போல் கூட வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை நிச்சயில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து வழியில் தலைக்கு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? இயேசு ஒருவர் தான் இதை செய்கிறவர், மனிதர்கள் அல்ல, மனுஷர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் செய்வார், ஏன் செய்வார், அவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த இசைகள் 17 அடுத்து போன விருத்தத்தை தலைக்கு பண்ண, பற்றி போன திருமணத்தை நடத்துவார், பற்றி போன குழந்தையை தருவார், பற்றி போன குடியை மாற்றுவார், உச்சாரத்தை பட்டு போனால் மாற்றுவார், சரீரத்தில் பகுதி பட்டு போனால் மாற்றுவார், எல்லாம் அந்த தொழில் பட்டு போனால் மாற்றுவார், கர்மம் பட்டு போனால் கர்மத்தை அறிக்கை செய்வார். அவர் எது பட்டு போயிட்டு கடை நான் முடிச்சு போச்சு, என் வாழ்க்கை இல்லை, என்ன இன்றைக்கு அன்றைவர்கள் பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டு இல்லையா என் வாழ்க்கை பட்டு போச்சு, எனக்கு என்ன உயிர் வரப்போகுது, நான் என்னோடய முடிவு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுகிறது 38 வருஷம் ஒருத்தர் பெத்தஸ்தாக்குள்ள படுத்துக்கிட்டான். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசு சொன்னார், இந்த தண்ணீரை கலக்கும் பொழுது முதலில் இறங்குறவன் எப்பேற்பட்ட வியாதி சொன்னாலும் சுகமாக சொன்னார். ஆனால் அந்த தண்ணீரை கலக்கப்படும் போது அதை கொண்டு கொடுக்க ஒரு வாதம் இல்லை. அப்போ இயேசு பார்த்தார், அவரே 38 வருஷத்துல தேடி போனார். அப்போ கேட்டார், நீ சுகம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாய் என்று கேட்டார். அப்போ அவன் சொன்னான், தண்ணீர் கலக்கப்படும் போது ஒரு வாரம் இல்லை அடித்தான். உண்மை தானே, ஒரு கன்வர் சமிதி போயிருந்தேன், இப்போ ஒரு சம்பவத்தை நான் கண்டால் பார்த்தேன். அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னா, ஒரு வயதான தாய் படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த அறைக்கு போகும்போது என்ன நடந்த தெரியுமா, அங்கே ஒரு மாதம் போன மோர்சன் அங்கே தான் நடந்தது, மோர்சன் யூரி. அந்த குடும்பம் 100 மேல் உறவினர் இருக்காங்க, அதை சுத்தப்படுத்தலை. நான் போகும்போது அந்த அம்மா பேச்சு வரலை, பட்டு பயிற்சி வாழ்க்கை ஏதோ டெட் பாடி மாதிரி கிடக்கிறாங்க. அப்போது நான் சிவமனது ஆவியான் சொன்னார், ஏதா மகளே நீ கலங்குறாய், கவலைப்படுகிறாய், உன்னை யாரும் கவனிக்கலை, உன்னை தேடலை, உனக்கு உபகரணம் செய்யலைட்டு நீ கண்ணீர். அப்போது ஆண்டு பேசும்போது அவங்க கண்ணத்து கண்ணீர் தந்தது பார்த்தேன். நீ 8 நாள் நீ என்னுடைய எந்த பிரவேசிப்பான்னு சொன்னார். அது 8 நாளும் இறந்து போயிட்டாங்க. அவங்கள கவனிக்க ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை, ஆகாரம் கொடுக்க பார்த்தாங்க, மகள் குடும்பம் பார்த்தாங்க, அவங்க பார்த்தாங்க, ஏன்னா இதுக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ண டைம் பண்ண சொல்லி அது. ஆனால் அவங்க தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இயேசுவே உள்ள தான் ஆத்மா பார்த்துட்டு இருந்தது. போது அங்கே தேவைப்படும் போது அவன் சொன்னார், வலை நீ கவலைப்படுகிறா, கண்ணீருக்கு பயப்படுகிறா, இந்த புது வயது கவனிக்க ஆள் இல்லை, நான் படுக்கலே இருக்கிறேன், என்ன தேவன் எடுத்துக்கொள்ளன்னு ஜெபிக்கிறாள், இப்போ 8 நாள் நீ தேவன் பிரவேசிப்பான்னு சொன்னார். அதே போல் 8 நாள் பிரவேசிச்சுட்டாங்க அருமையான தேவன். அதே போல் பட்டு போல ஒரு ஆத்மாவை தேவன் உயிர்ப்பிக்கிறவர் என்பதை நினை
கவனம் இருக்க வேண்டாம். அவருக்கு லேசான காரியம், பட்டு போன கருத்தை திறப்பி லேசான காரியம், பட்டு போன வேலையை கொடுக்க லேசான காரியம், பட்டு போன தரு லேசான காரியம். ஏற்றுக்கே பட்டத பிரிவினை கொடுக்க பட்டு போனதை எனக்கு லேசான காரியம். அதுபோல் நான் வறட்சியாக இருக்கிறேன், வறட்சியில் பட்டு போனால் அதை வறட்சி தெரிஞ்சா மாட்டுகிறவர். ஏதா அக்ஷால் கேட்குறாள், என்ன சொன்னால் காலை போயிட்டா எனக்கு வறட்சியான அர்த்தம் தந்தீர், தெளிப்பான அர்த்தம் தான் சொல்லும்போது ஆண்டவர் அலைக்குள்ளத்தை பேசி என்றால் தொடர்ச்சியான செழிப்பான கொடுத்தான். அப்போ ஒரு மனிதன் மகளுக்கு வறட்சியான அர்த்தத்தை சொல்கிறாள், அப்போ செழிப்பான. அப்போ ஆண்டவராக இயேசுகிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்வான் ஆனால் இந்த வானத்தின் பூமியும் காத்திய கடலையும் தருவசன் உருவாக்குற தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். இதை விட்டார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது அக்சலுக்கு தெளிப்பான இடத்த காதி கொடுத்தானா? இந்த வானத்தையும் பூமியும் காட்டியும் கட்டித்த ஒரே தெய்வன், ஒரே இயேசுராஜா, ஒரே செய்வாரா செய்ய மாட்டாரா? வாழ்க்கையில் எந்தெந்த ஆசீர்வாதத்தில் பட்டு போய் இருந்தீங்களா என்று அந்த பட்டு போன இடத்த தலைத்தோகை செய்துவிட்டார். பட்டு போன விட்டத்தை தலைத்தோகை செய்துவிட்டார், எல்லாவற்றையும் இன்று தலைத்தோகை செய்துவிட்டார். ஏந்தா அறிமாறுத்தது எத்தனை நோய் தவிர்த்து வர்றாங்க, பல வருடமாக நான் தொழில் செய்கிறேன் ஆனால் பட்டு போய் கடன் மூடி கிடக்குது, என் தொழில் நடத்த முடியல, பல வசதி இல்லை, பொது வசதி இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்யலை. உதவி செய்கிற ஆண்டவராக இயேசுக்கு தான் உதவி செய்ய முடியும், வந்து செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது, தேவன் தான் உதவி செய்ய முடியும், யார் யாரும் உதவி செய்ய முடியாது. ஓரவ கரபா சங்கரபாதி கரபசியா, ஆவியாதவர் உங்களுடைய பேசிக்கிட்டு இருக்கிறார், காது உள்ளவன் ஹேக்க கடவன் என்று சொல்லு. ஒருவர் ஐயா நான் சூன்யத்தை பட்டு போயிட்டேன், மாந்த சுட்டு போயிட்டேன், தலைவலி நிற்கலை, வயிற்றுக்க சூன்யக்காரர் சூன்யம் கட்டிட்டேன், வயது வீங்கி போச்சு, கால் நடக்க முடியல, ரெண்டு கால் கட்டிட்டான் சூன்யக்காரத்து. அப்போ நான் சொல்ல கட்டடம் எந்த கட்டு கட்டினாலும் கட்டட்டும், ஆனால் வேதம் என்று சொல்கிறது மத்திய பயனட்டு பயனட்டு பூலோகத்தை நீங்கள் எவ்வளோ கட்டிருக்கலோ அது பலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவ்வளோ கட்டு அப்பிருக்கலோ அது கலோகத்துக்கு அது ஏசு சொன்ன வார்த்தை தானே, ஏசு வார்த்தை அந்த அப்போ அந்த வசனத்துக்கு கட்டாவுக்க போது கட்டாவு தெரிக்குது. ஊரபக்கரபா சங்கரபையா அது ஒரே சுதரம் எந்த அருமையான தேவைத்தனமே. இந்த நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒரு உணர்வு வேண்டும், அது உணர்வு வேண்டும். ஏதாவது பேதர்வை சிறைச்சாலையில் தொழுவை மட்டும் கட்டி வச்சாங்க, தேர்தல் சபையெல்லாம் செவித்தாங்க. அப்போ அங்கே என்ன நடந்தேன்னா அந்த சிறைச்சாலையே அசைத்தார், தேர்தல் சிறந்தாலும் தேவி சுத்தமா இல்லை அசைத்தார். அப்போ தொழுவமரம் அசைந்தது, கட்டுகள் ஆழ்க்கப்படுது, தானே கதவு திறக்கப்படாது, சிறைக்கு வெளியே வரா. அருமையான தேவை அது எந்த காட்டு கட்டினாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெய்வது அவர் உங்களுக்கு கட்டுகளை அவிழ்த்து அற்புதம் செய்தான். ஆண்டவரா இயேசு புக்கவா தங்கரவா தீக்கரவா தீக்கர விஷயம் 10,000 ரூபாய் கொடுப்பன்னு ஏமாத்தினாலும் அந்த தடையை நீக்குவார். வீடு கட்ட வேண்டுமென்றால் பல வருஷமாக எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும்னு நினைக்கிறேன், ஆனால் இதுவரை வீடு கட்டப்படலை. எனது வீடு கட்டப்படுமா? கண்ணகிரம் கத்தர் வீட்டை கட்டுவார், சங்கீதம் 120 கத்தர் வீட்டை கட்டாவிட்டால் பேசி விருதாகும். உனக்கு யாரெல்லாம் வீடு கட்டப்படவில்லை நினைக்கலாம், கத்தர் வீட்டை கட்டுவார். எதுனா பட்டு போன விருத்தத்தை தலைத்தொகை செய்வர் உன் வீட்டை கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார், பிள்ளையை கட்டுவார், உன்னை கட்டுவார், மனைவி கட்டுவார், எல்லாம் ஆண்டு கட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். அருமையானவர்களை இந்த நாளில் இந்த தேவை செய்தியை உள்ள 7 கணம் பார்க்குறீங்க, நல்லது. ஒரு வாழ்க்கையில் நான் பட்டு போயிட்டேன், எல்லாம் ஆசீர்வாதத்தை பட்டு போயிட்டேன், இன்றே தலைக்கு வழிவிட்டார், குழந்தை பாக்கியத்தை பட்டு போயிட்டேன், என் கற்பம் பட்டு போயிட்டு தலைக்கு வழிவிட்டார்,
திருமணத்தில் பட்டு போயிட்டார், இந்தியா தலைக்கு போயிட்டார், தொழில பட்டு போயிட்டேன், இந்த தொழிலார் நான் குடியில பட்டு போயிட்டேன், நம்பத்தாத பட்டு போயிட்டேன், தாக்கி போயிட்டார், என்னை உறவினர் ஏமாற்றிட்டாங்க, பட்டு போயிட்டேன். எல்லாவற்றிலும் ஆடவராக இயேசுகிறது கலைக்கப்படும்படிதான் எசைக்கேல் பதினேழு 26 வருஷம் கொண்டு பற்று போன விருத்தத்தை தலை தோங்க செய்த தேவர் அவனை தலை தோங்க செய்து விட்டார். ஊரப கரபா சங்கரபாதி கரபட்சியா இக்கரகெல்லாம் உழைத்து போயிடும். எந்த நபர் எந்த கட்டு கட்டினாலும் கட்டை ஆழ்த்துப்பார். ஒரு சகோதர சொன்னாங்க, எனக்கு மோசம் போக முடியல, யூரியும் போக முடியல, எந்த சூன்யத்தை நான் கட்டி விட்டாங்க, நான் என் தலை தோங்க முடியாது, முடிஞ்சு போச்சு, நான் ஏமா கவலைப்படுறான்னு எந்த அந்த கட்டை அறுத்து ஊழியக்காரத்து ஜெபம்னா நாங்கள் போடலாம். அது மோசம் போச்சு, யூரியும் போச்சு, ஏதோ அந்த மாந்திரி கட்டு தில்லி சொன்ன கட்டு ஏழு கட்டு ஆளுக்கப்பட்டது, அவர் தலைக்கப்படினார். தகுதியோ முடிஞ்சு போச்சு நாங்க இல்லையா, முடியலை முடியலை, முடிவு யார்கிட்ட இருக்கு, ஏசப்படுறதா இருக்குது, வேறு யாருக்கிட்டே இல்லை. அவர் தான் தூங்குறவரும் முடிக்கிறவர், வேறு யாராலும் ஒரு செய்ய முடியாது என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். அறிவான தேவைத்தன்மை எசைகள் பட்டு போன விருத்தத்தை அழைத்து தொங்க செய்தார். அதே போல் எவ்வளோ வாழ்க்கையில் அவன் குடும்பமே பட்டு போயிட்டு அதுபடி அவனுக்கு ஒரு சந்ததி வருமா, உதவ நினைக்கல. சாத்தாம் சோதித்தான், சாத்தாம் அவனை பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை அழிச்சு போட்டான், ஆசீர்வாதத்தை அழிச்சு போட்டான். சரியத்தில் என்றால் சோரி ஓட எடுத்து அடிக்கட்டான். அப்போ அது அவன் புலம்பு நான் வேகலை போட்டு, ஆனால் தேவன் புலம்பலை கேட்டு என்ன செய்தார் தெரியுமா, அவனுக்கு வளர்ந்த ஆசீர்வாதத்தை என்றால் அது கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோகம் குடும்பத்து பிள்ளை பிள்ளைகள் போல உலகத்தில் ஆசிரியர் யாரும் இல்லைன்னு இருக்கு. ஆனால் சோதனைக்காரன் சோதித்த உண்மைதான், அந்த சோதனைக்காரனை ஜெயிக்கும்படி மனை சொல்கிறார். நீ ஏன் என்ன உத்தமத்தில் இருக்கிறீங்க, தூசி தீவனை விடான்னு சொன்னால் அவன் விடல, என் வீட்டுவரை அந்நிய கண்ணுகளால் அல்ல சொந்த கண்ணால் காண்பே என்றான். அதான் என்றால் பட்டு போல தலை தொகை செய்தவர் யோகுடைய வாழ்க்கையில் பட்டு போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். அப்போ யோகம் மட்டும் தான் பெற்றுக்கொண்டான். நான் ஜெபிக்கிற ஊர்களுக்கெல்லாம் எந்தெந்த ஆசீர்வாதம் பட்டு போயிருந்தாலும் நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை தேன் போகாது. சங்கரபாதி கரபத்தியா. அதே போல் அநேகர்கள் அல்ல படிப்பை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் வாய்க்கு செய்யலை, கிடைக்கல, நான் எழுத நீட்டில் நல்ல மார்க்கு கிடைக்கல, நான் சொல்லுங்க ஒரு பாப்பா வந்து என்றால் அப்போது ஐயா நான் மெடிசன் படிக்கிறேன்னு 7 வாரம் இல்லை பல வாரம் இங்கே ஜெபத்துக்கு வரோம். ஒரு பாப்பா அந்த ஒரு என்ன பூந்தமலேருந்து வரோம், அந்த மழுக்க ஆண்ட சொன்னார், ஏம்மா நீ நல்ல படிப்பு படிக்க போகிறா அப்படின்னு சொன்னார். எத்தனா நீ இரும்ப போகிறோம் மெடிசனே படிப்பான்னு சொன்னார், படிப்ப சொன்னார். அதே போல் அந்த மழுக்கு எல்லாம் சென்னையில் பிரசித்தி கட்ட மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ சீட்டு கெடுத்து இப்போ அவள் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்து சார்ஜ் கொடுத்தாள், நான் பேர் சொல்ல விரும்பல, ஆ கொடுத்தாள் பட்டு போன மெடிக்கல் காலேஜ் படித்து போய் திரும்ப கொடுத்தார். 7 சனிக்கிழமை வாசத்துக்கு வந்தாள் அருமை அந்த தேவனே. அப்போ அந்த மகளுக்கு அதுக்கு அவள் நினைச்சே பார்க்கல, நமக்கு இப்படி பிரசித்தி பெற்ற மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா, அது அவள் நினைக்கல. ஆண்டு வருஷம் பிரசித்தி பெற்ற மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைத்து ஃபஸ்ட் இயர் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அருமை அந்த தேவனே. அப்போது மனித நாள் கூடாது, அது தேவனா கூடும், அறியாமல் இருக்க வேண்டாம். எந்த அதுதான் சொன்னேன், எந்தெந்த ஆசீர்வாதம் பட்டு போய்விட்டதோ அதை தலை தொங்கி செய்கிறவர் எசைக்கேல் பயன்படுத்தி அதை இன்றே தாழ்த்தி வைத்து அல்ல இங்கேயா நைட்டி டீச்சர் பயிற்சி பெறலாம். ஒரு வெள்ளிக்கிழமை அடுத்து வைத்தோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்க போகிறேன். அது ஆமோஸ் 3:7 கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகியும் ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்த ஒரு காரியம் செய்யார். ஏன்னா தீர்க்க தரிசிக்கு தான் தேவன் வாயாக இருக்கிறார்.
யாரும் இந்த ஊர்லேயும் தேடி வாயா இல்லை. அப்போது தேவனுக்கு வாயிரு அவர் வந்து வழிவா ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வழிகட்டாச்சார் வாக்கு குறை தெரிவிக்கப்படுற 3 மாதத்துக்குள்ளே கேட்டல எதிர்பாராத அற்புதம் நடக்கும். 3 மாதத்துக்குள்ளே எதிர்பாராத அற்புதம். இதை கண்டு ஆச்சரியம் கொடுத்தார்கள். படிக்க முடியாத ஒரு பையன் படிப்பான், அற்புதம். ஒரு பாவம் செய்கிற ஒரு மகன் இருக்கிறான் வீட்டில், அந்த அந்த மன்னன் திரும்புவானா மன்னன் திரும்ப நினைக்கிறான். பாவத்தை நம்மளும் மறந்தான் தெரியும். அவன் மன்னன் திரும்பிய கட்டளவேன், அவன் செய்கிற பாவத்தை விடுதலை ஆக்குவேன். ஒரு குழந்தை பிறக்க போகுது வீட்டில், பெண் குழந்தை. இதை கொண்டு கண்டுவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது, என்னும் பெண் குழந்தை பிறக்க முடியும். அந்த குழந்தை பிறக்க தேவி சித்தம், ஆனால் மனசாப்படாதுங்க அவர் சொல்கிறார். ஆதிவு பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் ரட்சிப்பை கொடுக்க முடியும். ஜெபம் பண்ணுங்க, அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். உன் பிள்ளைகள் பாதிப்பில்லைன்னு பயப்படாத, இந்த ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொன்னால் ஆதிவு வயதிலே திசுகிற நினை ஆழ்வை செஞ்சுக்க நினைக்கணும். நினைக்கணும் ஜெபம் தேவை. முதல்ல அந்த பிள்ளைக்காக தாய் தாப்பும் தெரிவிக்கணும். அப்போ வாலிய பிள்ளைகளும் மறந்துடுவாங்க. அநேக வாலிய பிள்ளைகள் கத்திரை விட்டு விலகி போயிருக்காங்க, கத்த தூரமாக போயிட்டாங்க. ஆனால் சமீபம்னா ஒரு ஜெபம் தான் எல்லா ஆந்த சாத்தாரக்கு மேசம் ஆபியத்தின் உலாவி அவங்களை ரசித்த போல உங்கள் பிள்ளையை ரசிப்பார். ஒரு ஆவி வந்து ஒரு மகனுக்கு இருக்கு, கொஞ்சம் ஆக்கலை 7 வருஷமாக இருக்குது. அந்த ஆவினாலும் கட்டப்பட்டு குறுகி போயிருக்கிறான். என் என் வாழ்க்கை முடிந்தது, நான் இன் அழைக்க மாட்டேன். இப்போதே ஆண்டு தூதன் அனுப்பி எந்த ஆவினால் குறுகி போயிருக்கிறானோ அந்த ஆவி அப்புறப்படுத்தி தலைக்க பண்ணுகிறான். இடுப்பில் அவருக்கு வலியில் பல மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, இடுப்பு வலியில். அது ஒரு கட்டு, அந்த கட்டை இப்போதை ஆழ்த்து விடுக்கிறார். ஓரவ கரவசியா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், எப்போது தோன்றும் அறிகளாம். 2 மாதத்துக்குள்ளே திட்டல எதிர்பார்த்து ஒரு நிலத்தை வாங்கி விற்கிறாங்க. அதில் போதிய அறுவடை இல்லை. இதான் இந்த 7 நாள் போசம் உத்தியோகம் பண்ணு, எல்லாம் 51 ஜெபிட்டுக்கு வா, 7 வரவா, அந்த நிலம் விற்கப்படும், தரை நீங்கப்படும் எதிர்கிறார். 7 நாட்களில் ஒரு வீட்டில் ஒரு திருமண காரியம் பழைய திறப்பார். 7 நாட்களை திருமணத்துக்கு திறப்பார். ஒரு மகனும் மகளும் இயேசு வருகைக்கு அடையாளங்க, இயேசுவோட வருகைக்குள்ள அடையாளம் இங்கே தான் சென்னை கடற்க தான் நடக்கும்போது பார்த்துக்கிடுங்க. மிக தூதம் இதை சொல்லிவிட்டான், எல்லோரும் சந்தோஷமாருங்கள். இயேசு வருவார், வியாதி உலகம் முழு தொற்று வியாதி வரப்போகுது. இதில் யார் இருப்பாங்க, யார் இருக்கவங்க கொஞ்ச நாள் தெரிய வரும், பார்த்துக்கிடுங்க. எந்தெந்த இடத்துக்கு போகணும் முடியாது, இப்போ போகிறீங்க, கொஞ்சம் கழிச்சு போக முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது என்று கற்றுக்கிறான். பிரயாணம் செய்கிறவர்களாம் கொஞ்ச நாள் பிரயாணம் செய்ய இது கஷ்டம் எது காத்துக்கிறார். ஆண்டோட வரைக்குள்ள அடையாளம் சென்னை தான் நடக்குவது. சென்னை கொஞ்ச நாட்கள் எதை இருளமாக இருக்குது, எது வெளிச்சம் வர வேண்டுமா, வெளிச்சம்னா ஜெபத்தில் தான் வெளிச்சம் வரும். எது கத்த சொல்கிறார், தூங்கி கண்டு இருக்கக்கூடிய எல்லாம் தூங்கத்திலிருந்து வெளிவர அப்படி இருக்கிறாங்க. இது தூங்காத தேவி இயேசுக்கு சொன்னார். சிலுவையிலே அவர் அடிக்கப்படும்போது தீர்த்து சொன்னார், 1 மணி நேரம் அதை விழித்து. அதே போல் எல்லாரும் ஒழித்து வந்து ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த ஆசோதம் தடைப்பட்டதோ, எது பட்டு போச்சோ, அது மறுபடி துளிர் விடும், அது கிடைக்கும். பட்டு வித்தாழ்த்து செய்வார். வியாதிகள் யார் யார் சரித்தன்று போகாதபடி வியாதியினால் குறுகி நடக்க முடியாதபடி இருக்கிறாங்களோ அந்த வியாதியெல்லாம் விளக்குகிறார். நானே பரிகாரிய கர்த்தர் வியாதியை விளக்கு தருகிறார். செய்வன் ஆவிகளும் விளக்கப்படுகிறது, மாந்திராவிப்பு விளக்கு கொடுக்கிறது, தில்லி சுவாமி விளக்குறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. யாரும் அவிசுவாசம் இருக்க வேண்டாம், சுவாசத்தை விடுங்க. நீங்கள் தூதம் வந்துட்டான், எல்லா செய்வன கட்டை அறுக்கிறார், அசுத்தாவி அறுக்கிறார், எல்லாத்தையும் அறுக்கிறார் என்ற பிரேதகலாவியாக அறுக்கிறார். ஒருபக்கரபா சங்கரபட்சியா எங்கிருவை போதும். ஒரு வெளிச்சம் வந்தாச்சு, அதில் வெளிச்சம் வந்தாச்சு, அற்புதம் வந்தாச்சு, அதிசயம் வந்தாச்சு. இனி அற்புதம் தான், அதிசயம் தான், இது குறவே இருக்காது, நிறவாக இருக்கும். கேட்கிற இவனும் தெரிந்துகொள்கிறான், தேடுகிறவன் கண்டுகிறான். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத
அந்த காரியம் வந்து உண்டோ என்று ஆண்டு சொல்கிறார். மிகவும் தூதம் வந்து நன்மை செய்ய வந்திருக்கிறான், தீமை கிடையாது. ஒரு நற்செய்தி சொல்வது போல இந்த ஆண்டவராக இயேசு நற்செய்தார், இயேசு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி தானே, அதே போல் நற்செய்தி என்னென்ன நடக்கும்போது நற்செய்தி சொல்லியிருக்கிறார். இது உறுதிப்படுத்தப்படும். ஏன்னா அங்கே உயர்த்த தீர்த்தம் ஒன்று கூட உயர்ந்து போகலை. என்னென்ன பல ஆயிரக்கணக்கான தீர்க்கம் நிறைவேறின பட்சிகள் அங்கே இருக்குது. ஆதலால் ஏன்னா இது தீர்க்கசன ஊழியம், இது சபா ஊழியம் கிடையாது. ரெலிவென்ஸ் மினிஸ்டர் கபா சாமானாரியா ஒரு அற்புதம் இல்லை. இதில் இந்த நிகழ்ச்சி பார்க்குறது ஒவ்வொருக்கும் இயேசு தனித்தனியாக அவருடைய கையை உங்கள் மேலே வைத்து ஆசிரிக்கிறார், தொடுகிறார் என்றால் வீட்டில் வல்லமணி என்றால் இளையா உள்ளத்தை தந்த போல உங்களை திறக்கிறார், கட்டு அவுக்கிறார், வெளி நிற்கிறார், வியாதி நிற்கிறார், ஆபத்தை போக்குறார், சாபத்தை போகிறார். ஓர பக்கர பாஷா கரபசிய பக்கரகம் எல்லாம் உலகத்தை விட்டு எடுக்கப்பட போகுது. பிக்கரம் உளுத்து கூட்டு கட்டோடு வந்து போகுது. ஏஷியா பார்த்தோம் கொஞ்ச நாளில் உலகத்தில் விக்கரம் இருக்காது, கட்டோடு ஒழுந்து போகும் என்று கத்தை சொல்லுகிறார். நிகழ்த்து தான் இதை சொல்லிவிட்டார். என்னை அற்புதம் தான், என்னை அதிசயம் தான், எனக்கு குறைவு கிடையாது. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்யப்படுறார். மனசில் இருக்கு நான் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன், நான் நாள் இருக்க மாட்டேன், நான் இறந்து வண்டி பாரப்படுறாங்க, நீ என்ன 10 வருஷம் இருப்பார், ஏன் பாரப்படுகிறார், 10 வருஷம் இருப்பார், நீ பாரப்படாத, இப்போ இறந்து போகணும்னு நினைக்காத, உனக்கு இப்போ மரணம் கிடையாது, என்ன 10 வருஷம் இருப்பாய். கத்தர் ஆசை வைக்கிறார். அத்தராமே கத்த அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசைவா என்றால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூக்கள் பயில உங்களுக்கு ஏன் காணிக்க அனுப்பிங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாள் அதிகாலை தீபம் காலை 5:10 நடக்குது. தேவையில் வார்த்தை இருக்கன்னு வராங்க, ஆசுவாசத்தை பற்றி போகிறாங்க. வாச தீபம் காலை 10 வந்து இல்லை ஆவிக்குரிய 9 வரமும் டவுலியத்தை செயல்படும். அற்புதம் நடக்கு, அரிசி நடக்குது. கத்தரே ஆஸ்வதிக்கிறபடியால் ஆஸ்வாதம் தேடி வந்து விட்டது, அற்புதம் தேடி வந்தது. தேவனுடைய அற்புதம் மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓற்றி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.